தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த சாசனத்தை சாசனம் என்று வருகிற போது நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த சாசனத்தை நாமே சட்டமாக்கி விடுவோம். வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் இந்த சாசனத்தை நீங்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இந்த சாசனத்தை ஐயன் வள்ளுவன் கோட்டத்துக்கு முன்பாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று அவதானே சொன்னார். எனவே அவருடைய அந்த கோட்டத்திற்கு முன்பாக வெட்டிக்கடிகளை எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த புரட்சி புலியை எதற்கு நினைக்கப் போகிறோம் என்று சிங்காரங்களை குறித்து அண்ணா குறிப்பிட்டார். வேறு அண்ணா குறிப்பிட்டார். அந்த சிங்காரங்களுடைய நாடில் மிகுந்த நம்பிக்கையோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி மாற்றம் நிகழும் என்ற ஒரு கோரிக்கையோடு மிகப்பெரிய பிரச்சார இயக்கத்தை தமிழகத்திலே முன்னெடுத்திருக்கிறது. அந்த பிரச்சார இயக்கத்தில் நாமும் நம்முடைய குரலை இணைத்து ஆட்சி மாற்றம் நிகழும், நிகழ்கிற ஆட்சி, வருகிற ஆட்சி தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் இந்த சமூக நீதி சாசனத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உரத்து சொல்வதற்காக ஜிஆர் அவர்களையும் வரவழைத்து இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை கோரிக்கை சாசனம் நிறைவேறவில்லை என்றால் ஜிஆர் தான் பொறுப்பு என்கிற முறையில் அதையும் இங்கே உங்கள் மத்தியில தெரிவித்துக் கொண்டு நம்முடைய கோரிக்கை சாசனம் என்பது இது ஏதோ எங்கோ யாரோ எழுதி கொடுத்து இங்கு நாம் வெளியிடவில்லை. நம்முடைய சொந்த அனுபவத்தில் 10 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் பாடுகளோடு நாம் பயணப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய கண்ணீரோடு நாம் பயணப்பட்டிருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கிற பல அரசு மருத்துவமனைகளின் பிணவரைகளுக்கு முன்னால் பல மணி நேரம் நாம் காத்து கிடந்திருக்கிறோம். நீதி கிடைப்பதற்காக பிணங்களை சாலைகளில் வைத்து பிணங்களை கையில் வைத்துக் கொண்டு போராடி இருக்கிறோம். இதற்காக பிணத்தை வைத்துக் கொண்டு போராடுகிறேன் புதைத்து விட்டு வாருகிறேன் என்று அதிகாரி சொல்வார்கள். பிணத்தை புதைத்தால் கோரிக்கையும் சேர்ந்து புதைத்து விடும் என்கிற காரணத்தினால் பிணத்தோடு போராடி இருக்கிறோம். எனவே இப்படி போராடி அனுபவத்திலிருந்து கிடைத்த அனுபவத்திலிருந்து மக்கள் கட்டுப்படுத்த பாடத்திலிருந்து இந்த கோரிக்கை சாசனத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் இந்த கோரிக்கை சாசனத்தினுடைய சாரத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நீங்கள் நிறைவேற்றுகிறோ இல்லையோ எங்களுடைய அன்பான வேண்டுகோள், முதலில் இந்த கோரிக்கை சாசனத்தை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். ஏனென்றால் எழுதப்படுகிற எல்லோரும் படிக்கப்படுவது கிடையாது. இது ஏதோ கதை அல்ல, நாவல் அல்ல, மக்களின் பாடுகள், கண்ணீர்கள். நீங்கள் இந்த புத்தகத்தை வாசித்தால் வெட்டுண்டு கிடக்கிற உடுமலை சங்கரை நீங்கள் பார்க்க முடியும். நம்முடைய இப்போது மிக சமீபத்தில் நம்முடைய பாண்டிச்சேரிக்கு சென்ற போது நம்முடைய தோழர் ஒரு செய்தியை சொன்னார்கள். பாண்டிச்சேரியிலே ஒரு வாத்து பண்ணை, ஒரு 1000-2000 வாத்துகளை வளர்க்கக்கூடிய ஒரு வாத்து பண்ணை, வாத்துகளை வளர்க்கக்கூடிய அந்த பண்ணையில் சில குடும்பங்கள் அந்த வாத்து மேய்க்கிற பணிக்காக சில குடும்பங்கள் அங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இருளர் சமூகத்தை சார்ந்த குடும்பங்கள். நம்முடைய அருமை தோழர் மலைவாழ் மக்கள் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் சரவணன் மேடையில் அமர்ந்திருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களோடு அப்படிப்பட்ட இருளர் அந்த புலையர் மக்களோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற அருமை தோழர் சரவணன், புலையர் அந்த இருளர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு 4-5 குடும்பங்கள் பாண்டிச்சேரியிலே வாத்து பண்ணையிலே கொத்தடிமைகளாக பணியமர்த்தப்படுகிறார்கள். இது ஒன்றும் பெரிய செய்தி அல்ல. ஒரு நாள் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியே வருகிறது. நீங்கள் இருப்பவர்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். நம்முடைய மாதிரி இயக்கத்தினுடைய மகத்தான தோழியர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். 13 வயது சிறுமி தாய்மை அடைகிறார் என்கிற ஒரு செய்தி வருகிறது. நம்மால் நினைத்து பார்க்க முடிகிறதா? 13 வயது சிறுமி. இந்த செய்தி வெளியே வந்த பிறகு என்ன ஒன்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை தோழர்கள், புதுச்சேரி தோழர் வந்திருக்கிறார்கள். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, ஜனநாயக மாசங்க தோழர்கள் எல்லாம் அங்கே சென்று பார்த்தால் அந்த ஒரு சிறுமி மட்டுமல்ல, அந்த வாத்து பண்ணையில் வேலை செய்கிற அந்த கொத்தடிமை குடும்பங்களில் இருக்கிற பல 7-8 சிறுமிகள் கஞ்சா போன்ற கராயின் போன்ற ஒரு போதைப் பொருட்களை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த வாத்து பண்ணையினுடைய உரிமையாளரும் அவருடைய உறவினர்களும் விரும்புகிற போதெல்லாம் அந்த சிறுமிகளை பாலியல் வல்லுறவு செய்கிற கொடுமை. நான் சொல்வது ஏதோ ஒரு ஆப்பிரிக்க கண்டத்தில் நடந்தது அல்ல, நம்முடைய தமிழகத்தில் புதுச்சேரியில் நடைபெற்ற கொடுமையை நான் சொல்கிறேன். இந்த குழந்தைகளை மீட்டு அவர்களுக்கான போராட்டங்களை நடத்தி குற்றவாளிகள் அத்தனை பேரையும், 14 பேர்களையும் நம்முடைய தீரமிக்க போராட்டத்தினால் இன்றைக்கு சிறைக்கு அனுப்பிவிட்டு நாம் இந்த போர்க்களத்தில் நிற்கிறோம்.
இப்படி அந்த 13 வயசு சிறுமியினுடைய பாடுகள் கோட்டைக்கு எட்ட வேண்டும் என்பதற்காக நாம் இந்த கோரிக்கை சாசனத்தை வெளியிடுகிறோம். எனவே இந்த கோரிக்கை சாசனம் ஆட்சியாளர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், சட்டமன்றம் அதிர வேண்டும் என்று சொன்னால், சட்டமன்றத்திற்கு உள்ளே சென்று அதிர வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட, சட்டமன்றம் அதிர வேண்டும் என்று சொன்னால் மக்கள் மன்றம் அதிர்ந்தால் சட்டமன்றம் அதிரும் என்கிற கோட்பாட்டிலே உறுதியான நம்பிக்கையுள்ளவர்கள் நாம் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய கோரிக்கை சாசனத்தை வெளியிடுகிறோம். வந்திருக்கிற தோழர்கள் இதை நம்முடைய சாசனமாக ஏற்றுக்கொண்டு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய மிகப்பெரிய வெற்றி என்ன, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய மிகப்பெரிய வெற்றி என்ன, இதிலே நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கும் மரணமடைந்த பிறகாவது ஒரு நல்லடக்கம் நடைபெறுவதற்கு அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு மயானத்தை அமைத்து கொடு என்று நாம் வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் பல ஊர்களில் பல கிராமங்களில் நாம் மயானத்துக்கான போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். மயானத்துக்கான போராட்டம், இறந்த தலித்தினுடைய உடலை பொதுப்பாதையில் எடுத்து சென்றால் அமைதி கெட்டுவிடும் என்பதற்காக நடு வீதியிலே தடுத்து நிறுத்தப்பட்ட பல சடலங்கள் நான் இங்கே குறிப்பிடுகிறேன். அப்படியான பல இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி களம் பெற்றிருக்கிறது. நம்முடைய தோழர்கள் சென்று அந்த பிணங்களை கையில் சுமந்து தோழர்களே சுமந்து கொண்டு பொதுப்பாதை வழியாக நம்முடைய தோழர்கள் கம்பீரமாக கைகளிலே செங்கோடியை வைத்துக் கொண்டு நடை போட்டிருக்கிறார்கள். தாக்குவதற்காக வந்த கூட்டத்தால் தாக்க முடியாமல் அவர்கள் ஒரு கணம் பின்தங்கி நிற்பார்கள். காரணம், யார் பிரேரத்தை கொண்டு வருகிறார்கள், யார் பணத்தை கொண்டு வருகிறாரோ அவரை தாக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தார் நிற்பார்கள். தோழர்களே, நண்பர்களே, எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அடிக்க வேண்டும் என்று நிற்பார்களோ அதே சமூகத்தை சார்ந்த தோழர்கள் பிணங்களை தோள்களில் கைகளை எடுத்து செல்கிற போது தமிழகத்தில் இந்த மகத்தான காட்சியை நாம் பல ஊர்களில் நிகழ்த்திருக்கிறோம். நம்மால் அதை நிறைவேற்ற முடியும். யாரிடமும் கோரிக்கை வைத்துத்தான் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆளுகிறவர்களுக்கு அது அந்த கடமை இருக்கிறது, அந்த பொறுப்பு இருக்கிறது என்கிற முறையில் தான் நாம் இந்த கோரிக்கை சாசனத்தை வெளியிடுகிறோம். அந்த அனுபவத்திலிருந்து வந்திருக்கூடிய தோழர்கள் இந்த கோரிக்கை சாசனத்தினுடைய காரியங்களை, தோழர்கள் அதனுடைய ஒவ்வொரு வரியையும் நீங்கள் கவனமாக படித்து தேர்தல் களத்திலே, நீங்கள் பிரச்சாரத்திலே, ஊழியர் கூட்டத்திலே, எல்லா இடங்களிலும் இந்த கோரிக்கைகளை உரத்து முழங்கி எதிர்காலத்தில் அமைகிற அரசு எந்த அரசு வரும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதை நான் சொல்வதை விட ஜிஆர் அதை சொல்வதற்காக வந்திருக்கிறார். எனவே அமைகிற அரசு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய கோரிக்கை சாசனத்தை முதல் வேலையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.